அதிசயங்கள் செய்கிறவ நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் யோசுவா 7:12 வாசிங்க பார்க்கலாம் ஆதலால் ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள் அவர்கள் சாபத்தீடானார்கள் நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இறேன் இனி உங்களோடு இறேன் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருத்தன் பாவம் பண்ணிட்டான் ஆகான் கத்திரி வார்த்தை மீறி பாபிலோன் சால்வை வெள்ளி பழத்தை எடுத்துட்டான் அந்த பாவம் செஞ்சதுனால கர்த்தருக்கு ரொம்ப துக்கம் உடனே அவர் போயிருல பாளையத்தை விட்டு இன்னும் இருக்கிறாரு அங்க ஆனா துக்கமா இருக்கிறாரு ஐயோ என் வார்த்தைக்கு கீழ்படியாம இப்படி ஆகான் பாவம் செய்து சொல்லி துக்கத்தோடு இருக்கிறார் இப்ப ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்கிறார் இனி நீ அந்த பாவத்தை கண்டுபிடிச்சு அந்த மனுஷனை கண்டுபிடித்து அதை இஸ்ரவேலை விட்டு அகற்றாவிட்டா இனி நான் உங்களோடு இருக்க மாட்டேன் அப்படின்னா தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில ஆரம்பத்தில் நம்ம பாவம் செய்து தேவ பிள்ளைகள் தேவனுக்கு விரோதம் செயல்பட்டா அவர் இருப்பாரு துக்கத்தோடு இருப்பார் ஆனா தொடர்ந்து அதுல இருந்து பாவத்தில இருந்து பாவறிக்கை செய்யாம மனம் போன போக்கில இருதயத்தை கடினப்படுத்தா ஒரு காலகட்டத்தை அவர் நம்ம விட்டு வெளியே போயிடுவார் ஆகவே தான் பவுல் எழுதுகிறார் எபேசியர் 4:30 வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்க பாவம் செய்து அவர் துக்கப்படுறார் துக்கப்படுறார் நமக்குள்ள இருந்து ஆகவே தேவ பிள்ளைகளே ஆண்டவரோடு அந்த ஐக்கியம் இன்னைக்கு எப்படி இருக்குது ஆரம்பத்தான் சந்தோஷம் சமாதானம் தேவ பிரசனம் இன்னைக்கு இருக்கா எங்க இழந்தோம் எப்ப இழந்தோம் இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன இதை உணர்ந்து நிதானித்து பார்த்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு இழந்து போன அந்த ஐக்கியத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ள தேவனோடு அந்த உறவை உடைத்தோமே வேதனை படுத்தினோமே அதை மறுபடியும் புதுப்பித்து எதை இழந்தாலும் தேவ பிள்ளைகள் அபிஷேகத்தை இழக்கக்கூடாது நம்ம எதை இழந்தாலும் தேவ பிரசன்னத்தை இழங்கக்கூடாது எதை இழந்தாலும் சரி ரட்சணித்து சந்தோஷத்தை இழக்கக்கூடாது இதுக்கு காரணமாக இருக்கிற பாவத்தை தூரம் தள்ளிவிட்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்துக்கு வந்து இழந்து போனதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் மன்றாட வேணும் மனம் திரும்பி பலிபீடத்துக்கு வந்து இரத்தத்தால் கழுவப்பட்டு நம்மை ஒப்பு கொடுத்து தேவனோடு அந்த உறவையும் ஐக்கியத்தையும் சீர்படுத்த தேவன் நம்மை அழைக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா